இன்னைக்கு நம்ம டப்பான் அப்படிங்கிற சீரிஸோட எபிசோட் 1 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி வேற லெவல்ல இருக்கும், சும்மா இருக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த எபிசோட்ல ஹீரோயின் ரியா ஒரு பையன் கூட தனியா இருக்கா. அவனை பார்த்து உன்கிட்ட வந்தாலே செம சூடாகுதுன்னு சொல்லி அவன் கூட அஜால் குஜால் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் குஜாலா இருக்காங்க. அப்ப பார்த்தா அது எல்லாமே ரியாவோட கனவுல நடக்குது. அவளும் அந்த கனவை நினைச்சு அவளை அவளாவே சந்தோஷப்படுத்திக்கிட்டா. அப்ப திடீர்னு அவ அப்பா ரூம் குள்ள வந்து அதை பாத்துடுறாங்க. அவகிட்ட என்ன பண்றேன்னு கேப்பாங்க. அதுக்கு ரியா மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்புறம் அவன் அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவளும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டுக்கு கதவுக்கு பின்னாடி இருந்து மாமா கிட்ட விளையாடுவா. அது லட்சுமின்னு நினைச்சு மாமாவும் தடுவாரு. அப்புறம் பார்த்தா அது ரியாவா இருக்கும். ரியா மாமாவுக்கு கிஸ் கொடுப்பா. மாமா வைபவ் கடுப்பாக்கி நீ என் ஒய்ஃபோட தங்கச்சி இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாரு. ஆனா ரியா நான் உங்க வச்சுனுச்சு அப்படின்னா பாதி பொண்டாட்டி மாதிரி தான் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அவர் கையை எடுத்து இவ்வளவு நெஞ்சில வச்சு தழுவிட்டு இருப்பாங்க. அப்ப லக்ஷ்மி டக்குன்னு உள்ள வரவும் ரெண்டு பேரும் தள்ளி போயிடுவாங்க. அப்புறம் சாப்பிடும் போது ரியா மாமா காலை உரசிக்கிட்டு இருப்பா. அப்பயும் அதை ஒய்ஃப்னு நினைச்சுப்பான். அப்ப அவங்க வீட்டுக்கு ரியா ஃப்ரெண்ட் பாயல் வருவா. அவ செம்மையா இருப்பா. அவளை பார்த்ததும் வைபவ் சொல்லிவிட ஆரம்பிக்கிறான். வைபவ் சொல்லி விடுறத ரியா பார்த்து கடுப்பாகி பாயல தனியா கூட்டு போயிடுவா. அப்புறம் நைட் வைபவ் பாயல நினைச்சு கொஞ்சம் வேலையில ஈடுபடுவாரு. பக்கத்து ரூம்ல ரியா மாமாவை நினைச்சு அவளை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில திரும்ப இவ பண்றத அவங்க மாமா பார்த்து லட்சுமி கிட்ட சொல்லுவாங்க. லட்சுமி இந்த வயசுல இதெல்லாம் சாதாரணம் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. அப்ப லட்சுமி வாழைப்பழத்தை உரிச்சு ரியா வயல வைப்பா. அது கூட தெரியாத அளவுக்கு கனவுல ரியா வேலை பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் வேற அளவுக்கும் சுமாருக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும்.